ஸ்ரீ குருபியோ நமஹ. ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் இந்த அன்பு கலந்த பணிமான வணக்கங்கள். எல்லோரும் பெருகிறோம், வளர்கிறோம், கடமைகள் முடித்தோடும் சேர்ந்து விடும். ஆனால் சிலரே நற்பண்புகளுடன் முன்னேற்றம் காண்கின்றனர். நமது முன்னேற்றத்திற்கு காரணமாவது யார்? நமது நற்பண்புகளை ஊட்டுபவர் யார்? நமக்கு வாழ்வின் தத்துவத்தை கற்பிப்பவர் யார்? நமக்கு நமது கனவுகளை மேம்பிப்பவர் யார்? நமது ஆசிரியர் அன்றி வேறு யார்? ஆசிரியர்களின் அருமை பெருமைகள் அளவுக்குரியது. ஆசிரியர்கள் செய்யும் சேவை மகத்தானது. மாதா, பிதா, குரு, தேவம், இது வேத வார்த்தை. நமது முதல் ஆசிரியராய் விளங்குபவர் நமது பெற்றோரே ஆவார். குழந்தை பருவத்தில் சுகாதாரம், உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கற்பிப்பவர் நமது பெற்றோரே ஆவார். பேச்சை கேட்டு நடக்கும் பிள்ளைகள் பள்ளியிலும் வெளி உலகிலும் நற்பெயர் பெறுகின்றனர். பள்ளிக்கு சேர்ந்ததும் இரண்டாம் பெற்றோராய் விளங்குபவர் அந்த ஆசிரியர் ஆவார். கல்வி கண்ணை திறப்பவர், ஞானத்தை அளிப்பவர். ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பவர் தந்த ஆசிரியர் ஆவார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவார். இது முதுமொழி. அவர் சொல் கேட்டு நாம் நடந்தால் நாம் முன்னேற்றத்தில் சந்திக்கலாம். மகாபாரதத்தில் வில் என்றால் விஜயன், அர்ஜுனன் தனது குருவான துரோணாச்சாரியருக்கு காட்டிய மதிப்பு மரியாதையே அவனது முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறியது. தவறிய துரியோதனன் தோல்வியை சந்தித்தான். ஆசிரியர் ஒரு ஏணி ஆவார். அதான ஏணி அல்ல, பரமபத ஏணி ஆவார். அவர் ஏற்றி மட்டுமே விடுவார். தான் ஒரே இடத்தில் இருந்தாலும் தன் மாணவர்களை உயரத்திற்கு ஏற்றிவிடும் ஏணி ஆவார். அவர் புத்தகத்தில் இருக்கும் பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் தனது அனுபவங்களை கொண்டு பட்டறிவு புகுத்துகிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் ஜனாதிபதியாய் இருந்தார். அவர் மிக சிறந்த ஆசிரியரும் ஆவார். அவரின் பிறந்த நாள்தான் நாம் ஆசிரியர் தினம். ஐயா அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதை விட ஆசிரியராய் இருக்கிறதை தான் மிக விரும்பினார். அவர் ஷில்லாங்கில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரது இன்னுயிர் பிரிந்தது. இத்தனை நல்ல ஆசிரியர்கள் நம் நாட்டில் இருக்கார்கள். எனது பெற்றோர் தாத்தா பாட்டி கூறுவார்கள், ஆசிரியர்களை பற்றி பெருமையாக கூறுவார்கள். அவர்கள் இன்று வரைக்கும் நன்றியுடன் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்கள், இன்று இருக்கும் நிலை ஆசிரியர்களின் ஆசிர்வாதமே என்று கூறுவார்கள். I'm indebted to my father for living, to my teacher for living well, என்கிறார் அலெக்சாண்டர் தி கிரேட். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் நடந்தாலே நாம் முன்னேற்றத்தை காணலாம். பிரபல ஹிந்தி கவி கபிதாஸ் கூறியிருக்கிறார் தனது ரோஹாவில், குரு கோவிந்தோ கடை காக்கே லவோபாய் பலிஹாரியாப்பே கோவிந்தியோப்பத்தாய். அதாவது, குருவும் கோவிந்தும் என் கண் முன்னே வந்து நின்றால் நான் முதலில் எனது குருவே வணங்குவேன். ஏனென்றால் குருதான் என் கோவிந்தனை காட்டியது. அதனால் நான் குருவையே முதலில் வணங்குவேன். ஆசிரியர்களின் சொல் கேட்டு நாம் நடந்தால் நாம் முன்னேறலாம். அதில் சிறிதளவும் ஐயமில்லை. நன்றி.